அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூராக்கள் எதுவும் மனனம் இல்லாதவர்கள் எப்படி தொழ வேண்டும்? நாங்கள் அல்ஹம்து சூராவோ பிற துணை சூராவோ மனனம் செய்யவில்லை. எங்களுக்கு ஓத தெரியாது. நாங்கள் எங்களுடைய தொழுகையை எப்படி நிறைவு செய்ய வேண்டும், எப்படி தொழுக வேண்டும் என்று நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் முடிந்த அளவிற்கு அல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவையும் சிறு சூராக்கள் அதாவது 100, 112, 113, 114 இப்படியான சில சில சூராக்கள் அத்தியாயங்கள் இருக்கின்றது. நீங்கள் அதை முடிந்த அளவுக்கு மனனம் செய்து அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் மனனம் செய்வதற்கு முன்பாகவே எங்களுடைய தொழுகை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பினால், அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அபுதாவுத் என்ற நபிமொழி தொகுப்பிலே 730 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. முழுமையாக நீங்கள் ஒலு செய்துவிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல தொழுகையில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு உங்களுக்கு தெரிந்த சூராவை நீங்கள் ஓதுங்கள். அப்படி இல்லை என்றால், எங்களுக்கு மனனம் ஏதும் இல்லை என்றால், நீங்கள் அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லா என்ற சொல், இந்த திக்ர்களை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். பிறகு நீங்கள் ருகுவிற்கு சஜிதாவிற்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.